வெரி குட் மார்னிங் வெஸ்டிஜியன் நம்ம கம்பெனியோட அனவுன்ஸ்மெண்டில் இன்னைக்கு பார்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் இதில் வந்து மெயினான ரெண்டு அப்டேட்ஸ் ஒன்று ட்ராவல் ஃபண்ட் இன்னொன்று டீம் பில்டிங் போனஸ் அப்படிங்கிறது நியூ லான்ச் பண்ணியிருக்காங்க இது ரெண்டோட பெனிஃபிட்ஸ் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன இதை நம்ம பெரிய லெவலில் நம்ம பயன்படுத்தும் போதும் நம்ம டீமுக்கு பயன்படுத்தும் போதும் எந்த மாதிரியான வருமானத்தை மாற்றம் கொண்டு வர முடியுங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நியூ ட்ராவல் ஃபண்ட் இந்த டிராவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அஞ்சு பர்சன்டேஜ் இருந்ததுங்க சில்வர் டேரக்டர் எல்லாருமே இந்த டிராவல் ஃபண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்த டிராவல் ஃபண்ட் அப்படிங்கிறது மூணு பர்சன்டாக குறைக்கப்பட்டிருக்கு மீதி ரெண்டு பர்சன்டேஜ் இன்னொரு இன்கம்மா அதிகம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம இனிமேல் டிராவல் ஃபண்டில் எலிஜிபிள் ஆகணும் டிராவல் பண்ணணும் அப்படின்னா மினிமம் கோல் டேரக்டர் லெவலில் மெயின்டைன் பண்ணணும் இதை நம்ம ரொம்ப ஆழித்திரமா புரிஞ்சுக்கணும் நம்ம டீமுக்கும் ஷேர் பண்ணணும் இதுதான் வந்து நியூ அப்டேட்ஸ் இதுல அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் டீம் பில்டிங் போனஸ் அப்படிங்கிறது ரெண்டு பர்சன்டேஜுங்க இந்த ரெண்டு பர்சன்டேஜ் ஒன்லி பிரான்ஸ் டேரக்டருக்கும் சில்வர் டைரக்டர் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் அவங்களுக்கு மட்டும்தான் இன்கம்ல குரோத் கிடைக்க போகுது ஏன் அப்படின்னா இது பின்னாடி கால்குலேஷனோட காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இருந்த பழைய பிளானுக்கும் இப்ப இருக்கிற புது பிளான்லயும் சேஞ்சஸ் இருக்கு கூடவே வருமானம் நல்லாவே கூடுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் நான் கூட ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிட்டு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் இதில் வந்து பிரான்ஸ் டேரக்டர் வந்து நம்ம கொடுக்க இந்த ரெண்டு பர்சன்டேஜ் டீம் பில்டிங் போனஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாயிரம் பிவி பண்ணிருப்போம் பிஸ்னஸ் பில்டிங் போனஸ்க்கு இப்போ டீம் பில்டிங் பிஸ்னஸ் போனஸ்க்கு ஜஸ்ட் ஒரு ஆறுநூறு பிவி சேர்த்தி பண்ணணும் குரூப் பிவி ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறு பண்ணோம்னா கம்பெனி கொடுக்கூடிய இந்த புது இன்கமும் ஆட் ஆகி வரும் அதே சில்வர் டேரக்டருக்கு என்ன கண்டிஷன்னா ஃபஸ்ட்டு சில்வர் டேரக்டர் மெயின்டென் பண்ணுறதுக்கு குவாலிஃபைடு ஒரு டீமும் அது இல்லாமல் சைடு வால்யூம் ஆயிரத்தி எட்நூறு தேவைப்பட்டுச்சு இப்போ சைடு வால்யூமை மட்டும் ஆயிரத்தி எட்நூறுக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி நூறு பண்ணாலே போதும் இந்த நியூ டீம் பில்டிங் பிஸ்னஸ் போனஸை நம்ம ரெண்டு பர்சன்டேஜ் இன்கமாக எடுத்துக்கலாம் இதிலோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று இது வந்து பிரான்ஸ் டேரக்டர் அண்ட் சில்வர் டேரக்டர் மட்டும் தான் சொல்லிட்டாங்க இந்த டீம் பில்டிங் போனஸ் எடுக்கிறதுக்கு எல்ஓபி இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுங்க குவாலிஃபை ஆனாலே எடுத்துக்கலாம் இது மந்த் மந்த் இந்த போனஸை நமக்கு பே அவுட் கொடுத்துருவாங்க பெண்டிங் வைக்க மாட்டாங்க அப்போ என்னன்னா ஒன்பது இன்கமாக இருந்து பத்தாவது இன்கம் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இப்போ ரெண்டு கால்குலேஷன் உங்க கூட ஷேர் பண்றாங்க இப்போ ஒரு பிரான்ஸ் டேரக்டரோட கமிஷன் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு பிவி ரெகுலரா பண்ணுறாரு அப்படின்னா என்ன இன்கம்னு பாருங்களேன் இப்போ பர்ஃபார்மன்ஸ் போனஸுங்கிறது அப்ராக்சிமேட்டா ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஆல்ரெடி நம்ம இரு பழைய பிளான்ல இருக்கக்கூடிய பிரான்ஸ் டேரக்டர் போனஸ் அப்படிங்கிறது அந்த கால்குலேஷன் கீழே கொடுத்துருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு இன்ட்டு ஆறு பர்சன்டேஜ் இன்ட்டு பதினெட்டு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எட்டு பாயிண்ட் வருதுங்க ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ரூபா முப்பத்தஞ்சு பைசா வீதம் இப்போ கிடைச்சிட்டு இருக்கு அப்போ ரெண்டாவது இன்கம் மூவாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கிடைக்கும் இப்போ கம்பெனி புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய டீம் பில்டிங் போனஸ் ரெண்டு பர்சன்டேஜுங்கிறது அதே ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எட்டு பாயிண்ட்டுக்கு தான் கிடைக்கும் இது ஒரு தோராயமாக ஒரு ரூபா அப்படிங்கிறது வச்சுருக்கோம் இந்த மாதம் போனஸ் பே அவுட் கொடுத்தா தான் எவ்வளோ வருது அப்படிங்கிறது தெரியும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு ரூபா கிடைச்சா கூட ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எட்டு ரூபாய் கிடைக்கும் அப்ப ஒரு பேசிக்கா ஒரு வெறும் எண்பதாயிரம் ரூபாய் பிஸ்னஸ்க்கு எட்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் இன்கம் கிடைக்குதுங்க இன்னைக்கு சாதாரணமாக ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சிட்டு வேலை இல்லாம வேலைக்கு போறவங்க எல்லாத்தையுமே கவனிச்சு பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்கமா இருக்கும் ஆனா நம்ம ஒரு பொறுமையா கரெக்டா தெளிவா பிளான் பண்ணி பண்ணினா ரெகுலரா ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு வருமானம் நம்ம வெஸ்டிஜி புது பிளான்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்குறதா இந்த இடத்துல ஆணைத்தனமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது சில்வர் டேரக்டருக்கு இன்கம் என்ன கிடைக்குதுன்னு பாருங்களேன் பெரிய லெவல்ல சேஞ்சஸ் வருதுங்க சைடு வால்யூம் ஆயிரத்தி எட்நூத்திக்கு பதிலா ரெண்டாயிரத்தி நூறும் ஒரே ஒரு எல்ஓபி ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு பிவி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் வேல்யூ எவ்வளோ கூடுது அப்படின்னு மட்டும் பாருங்களேன் இப்ப பெர்ஃபாமன்ஸ் போனஸ் அதே ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரதை வச்சுக்கலாம் டீம் பில்டிங் போனஸ் இவங்களுக்கு கிடைக்கும் சில்மென்ட் டேரெக்டர் கிடைக்கும் அது வந்து எட்டாயிரத்தி ஆறாயிரம் ப்ளஸ் சைடில் வந்து ரெண்டாயிரத்தி நூறு ரவுண்டாக கணக்காக வச்சுருக்கேன் அப்போ இதில் வந்து மொத்தமாக எட்டாயிரத்தி நூற்றி ஒரு ரூபா கிடைக்கும் டீம் பில்டிங் போனஸ் மட்டும் புதுசாக வந்துருக்கிறது பிஸ்னஸ் பில்டிங் போனஸ் ஆஸ் யூஷுவல் அது அப்படியே தான் கிடைக்கும் இவங்களுக்கும் அப்போ எட்நூறு எட்நூ எட்டாயிரத்தி நூற்றி ஒரு பிவிக்கு உங்களுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் லீடர்ஷிப் போனஸ் பாருங்கள் இதுல நம்ம ரொம்ப அப்டேட் பண்ணணும் எக்ஸாமுக்களே கொடுத்துருக்கேன் எப்படி தராங்கிறது உங்களுக்கு எல்ஓபி சார்ட்ல கிளியரா கொடுக்குறேன் அப்ராக்சிமேட்டா பாருங்க ரெண்டாயிரம் இருபதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எல்ஓபி மட்டும் கிடைக்குதுங்க ரொம்ப கவனமா நம்ம வேலை செய்ய வேண்டிய இடம் மினிமம் ஒரு சில்வர் டேரக்டர் ஒரு எல்ஓபியோட டீம் பில்டிங் போனஸ் எடுத்தாங்க அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு ரூபா வேணாங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ரெகுலர் இன்கம் ஆ இருக்கட்டும் என்ன இன்னைக்கு நினைச்சு பாருங்க வெளிய இருக்கிற ஜாப்லயும் நம்ம வெஸ்டிஜ் எவ்வளவு பவர்ஃபுல் எவ்வளவு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் அப்படிங்கிறத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும் கம்பெனி வந்து தெளிவா நமக்காக நிறைய அப்டேட்ஸ் நம்மளோட குரோத்துக்காக கொடுத்துட்டே இருக்காங்க இதை நம்ம ஆழமா புரிஞ்சு நம்மளும் நம்ம டீம்லையும் தான் நம்மளோட இன்கம் இருக்கு ஸோ இதில் இருக்கு டீட்டெயில் மறுபடியும் வேணும்னா திரும்ப திரும்ப இந்த வீடியோ பாருங்க ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பட் பண்ணுங்க உங்களுக்கு மேலும் தகவல் வேணும் உங்க அப்ளைன கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க Very all the best. Wish you well. Thank you.